வாஸ்திர சாஸ்திர ரீதியாக சில மரங்கள் சில செடிகளை வீட்டு முன்னால வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா பிராணவாயுவே அதிகமாக வெளியிட்டு கூட ஒரு செடி, ரொம்ப தெய்வாதீனம் பொருந்திய ஒரு செடி, பெருமாளுக்கு உகந்தது, வீட்டின் முன்னால இருந்தாலே மகாலட்சுமியினுடைய வாசம் நிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது துளசி. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுது. அந்த பேரையே நீங்க பாருங்க, கற்பூரவள்ளி. வள்ளினா அழகி அப்படின்னு பேருங்க. கற்பூரம்னா ரொம்ப வாசனையான ஒரு பொருள். பவளமல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவளமல்லி என்ன தெரியுங்களா, காலையில 5:30 மணிக்கு முன்னாலேயே அதெல்லாம் அப்படியே மரத்துல இருந்து உதிர்ந்து கொட்டி போகும். மனோரஞ்சிதம் அப்படியே பூச்சி கால் போல இருக்கும். மனசுல என்ன வாசத்தை நீங்க நினைத்து கொண்டு அந்த பூவை நுகர்ந்து பாக்குறீங்களோ அந்த வாசம் அந்த செடியில இருக்கும். இதெல்லாம் தேவலோக மலருங்க. பாரிஜாதம் வெள்ளை நிறத்துல ரோஸ் போல இருக்கும். அந்த காலத்துல நம்ம காட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலர் செடிகள் எல்லாம் வீட்டின் முன்னால வைக்கல. கற்பூரவள்ளி வச்சிருக்கீங்களா, அதற்கு நேர் பின்னால உங்க வீட்டுல பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே சதுரமா இருக்கும். எலும்புகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த செடி வேலியில படரக்கூடியது, அது வீட்டுல பின்னாலதான் வைக்கணும். வீட்டின் முன்னால தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய இலை உள்ளது அகத்திக்கீரை மரம், முருங்கை மரம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு செல்வான். முருங்கை வந்து வீட்டு முன்னால இருக்கக்கூடாது, பின்னாலதான் இருக்கணும், பக்கத்து வாட்டல இருக்கலாம். வீட்டின் முன்னால வேப்ப மரம் இருந்தா அந்த வேப்ப மரத்தினுடைய நிழல் வீட்டின் மேல படாமல் இருந்தா நல்லது. வேப்ப மரத்தோடைய நிழல் வீட்டின் மேல பட்டா அந்த வீடு விருத்தி ஆகுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு எத்தனையோ நூல்கள்ல அதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல வேப்ப மரத்திலயும் அதிகமான பிராணவாயு இருக்கிறது, நடலாம். ஆனா வீட்டை விட்டு தள்ளி தூரமாக நடுவது சிறப்பாக இருக்கும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். If you have time to pray, the God has time to listen.